எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து ஏர்போர்ட் போகிற ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஎம்எஸ் அக்கியம் இருக்கு இல்லையா, அதுவும் புதுசாக கட்டியிருக்க நம்ம வேலன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, இங்கே வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தோசை பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையான தோசை வந்து இவங்க செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது இந்த கடை வந்து இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கடை வந்து ரன் பண்ணுறவங்க நம்ம தெய்வமாக பார்க்குற ட்ரான்ஸ் விமன் தான் இந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடை பேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திரு அவள் டேஸ்டி ஃபுட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங்கும் அவைலபிள், கேட்ரிங் சர்வீஸும் அவைலபிள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏதாவதுனா கூட நம்ம வந்து இவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க நம்ம சாப்பிட்டு எப்படிங்கும் சொல்லுவோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் ரியா. ஓகே. எனக்கு வந்து உங்களை பற்றி தெரியும், ஏன்னா நம்ம முன்னாடிலேருந்து பழக்கம். டான்ஸ் மேட். ஆமாம், டான்ஸ் என் குரு. டான்ஸ், ஃபோக் டான்ஸு, கிளாசிக்கல் இதெல்லாம் இவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால முன்னாடியே தெரியும், எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக அவங்களுக்கள்ட்டே கேட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஊர் அதான் சொல்லுங்கள். நான் திருச்சி தான் பிறந்தது, வந்துட்டு வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ட்ரான்ஸ் வெல்ஃபேர் போர்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், நிறைய படிப்பு தான். சரி சரி சரி. இப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலி நாங்கள் கோவிட் டைமில் வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு 200 பேருக்கு ஃபீட் பண்ணிகிட்ருந்தோம், ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்ருந்தோம். ஓகே. அப்போவே வந்துட்டு நமக்கு என்ன கை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே யோசித்தப்போ, சரி சமையல் தான் நமக்கு நல்லா தெரியும், ஒரு அப்போலேருந்து சமையல் வைக்கலாம், ஒரு ஹோட்டல் மாதிரியோ ஒரு ஸ்டால் மாதிரியோ வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருந்தோம். பட் ஃபினான்ஷியலி யாருமே வெல் செட்டில்டு கிடையாது, அப்பப்போ சம்பாதிக்கிறது, அப்பப்போ ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்களும் நார்மல் ட்ரான்ஸ் மாதிரி தான் எல்லா ட்ரான்ஸ்க்குரிய வேலைக்கு தான் செஞ்சிட்ருந்தோம், வசூல் பண்ணுறது இந்த மாதிரி தான், கடை வசூல் தான் போயிட்டுருந்தோம். அதை வச்சே நாங்கள் வந்துட்டு டெய்லியும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கதை பார்த்து மீடியாஸு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, பப்ளிஷ் ஆணுச்சு. அதில் ஒரு மீம்ஸ் கிரியேட்ஸில், திருச்சி மீம்ஸில் வந்துட்டு எங்களுக்கு தான் மீம் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபீடுன்ற ஒரு குரூப் வந்து எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கும் அப்படின்னும், சரி ஹோட்டலாக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டால் மாதிரி வைங்க, பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சு, உங்களுக்கு கஸ்டமர் ரெகுலராக வர்றாங்கன்னா நீங்கள் அதை கன்வே பண்ணிக்கோங்க ரெஸ்டாரண்ட்டாக சொன்னாங்க. அவங்க அட்வைஸில் தான் இதை நாங்கள் வச்சுருக்கோம், அவங்க தான் ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க. நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், அவ்வளோ கும்பலாக தான் இருந்துச்சு ரஷ்ஷா. ஆமாம், அதனால தான் எனக்கே லேட் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் ப்ரிப்பேர் பண்ணதான் பார்த்தாச்சு, சரியாக மக்களும் பார்த்துருப்பாங்க. இப்போ நான் சாப்பிட்டு எப்படினு சொல்கிறேன், சரி கண்டிப்பாக சொல்லுங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வெரைட்டி வாங்கியிருக்கேன், 3 வெரைட்டி தோசை, ஒரு சப்பாத்தி, ஒரு ஆம்லெட்டு. வெரைட்டி தோசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மசால் தோசை சாப்பிட போகிறேன். இது மசால் தோசைக்கு தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க, சாம்பார் கொடுத்துருக்காங்க, மிளகா சட்னி கொடுத்துருக்காங்க. உள்ளே அந்த உருளைக்கிழங்கு மசால் இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேலே பெப்பர் போட்டிருக்காங்க. நான் வந்து எந்த கடையிலையும் பார்த்ததில்லை சரிங்களா, உருளைக்கிழங்கு மசாலில் பெப்பர் போட்டு நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆஹா, சாம்பார் வேறு லெவலில் இருக்கே. தேங்காய் சட்னியோட சாப்பிடுவோம். நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, வேற லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு, வேற லெவல். சாம்பார், சட்னி, இன்னும் மிளகா சட்னி சாப்பிடல, சாப்பிட்டு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, நல்லா ஆனியன் பாருங்கள். இவங்க வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெப்பர் தூக்கலாக போடுறாங்க. ஆஹ்,
அதே தான் சேமு. சாம்பார், சட்னி, ரெண்டு சட்னி எல்லாம் அதே சேம் தான். எல்லாம் தைரியமாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஆனியன் தோசை எல்லாம் விற்கிற விலைக்கு ஆனியன்லாம் இவ்வளோ போடுறாங்களேப்பா. இந்த ஆனியன் தோசை வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. இந்த ஆனியன் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா பச்சை பச்சையாக இல்லாமல் நல்லா குக் ஆகிருக்கு. சட்னியோட சாப்பிட்றேன். அடுத்தது பாருங்கள் கறி தோசை. இது வந்து சிக்கன் கறி தோசை. ஆஹா, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. ஆ, ஸ்டஃப்பெல்லாம் நல்லா வெயிட்டாக வைக்கிறாங்க. நம்ம தனியாக வாங்கினாலே சிக்கனாக ரொம்ப அதிகம் ரேட்டு. தோசையிலே போட்டு தராங்க. இந்த மசால் வந்து நல்லாயிருக்கு. இந்த சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, சிக்கன் கிரேவி வந்து சிக்கனை சின்ன சின்ன பீஸாக போட்டு அதை அப்படியே வந்து மசாலாவில் நடுவில் வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே குக் பண்ணி தராங்க. நான் எல்லா வீட்லையும் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து மூணு தோசை ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன், யாரும் கண்ணு வைக்காதீங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு பார்சல் வாங்கிட்டு போக போகிறேன். தயவு செஞ்சு யாரும் கண்ணு வைக்காதீங்க சரிங்களா. அந்த கண்ணு வச்சு நான் இழைச்சிட்டேன்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கண்ணு மட்டும் வைக்காதீங்க. ஓகே, இது மாதிரி இவங்க வந்து ஒரு புதுசாக இருக்கும், எனக்கு ஒரு புது ஃபீலு. நல்லா இந்த மாதிரி நேச்சுரல் ஏரு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம பாட்டு சாப்பிட்டதே இருக்க அப்படியே தான். ஃபைனலுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா. சப்பாத்தி எல்லா கடையிலையும் சப்பாத்திக்கு வெஜ்ஜு குருமா தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான்வெஜ்ஜு குருமாவே தர மாட்டாங்க. ஆனால் நம்ம அக்கா கடையில் பார்த்தீங்களா இல்லையா, வெஜ்ஜு குருமா சும்மா இப்போ சப்பாத்தி வச்சு வெஜ்ஜு குருமா ஊற்றி அதெல்லாம் பழைய ஸ்டைலு. சப்பாத்தியை விரிச்சோமா உள்ளே பாருங்கள், அந்த ஸ்டஃப்பை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. அது என்ன பண்ணுறோன்னா அப்பா ஏப்பா வந்துருச்சுங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வாய் தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே ஏப்பா வந்துருச்சு. வந்து இப்படி சாப்பிட போகிறேன், நல்லா பாருங்கள். தலைவரே கொஞ்சம் பக்கத்தில் வந்து எடுங்க. என்ன கவர் பண்ணுங்க சார், ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்குதுன்னா எப்படி சொல்லுவாங்கம்மா, மஸ்தாக இருக்கும்பாங்க. அந்த மஸ்து நான் இதில் பார்க்குறேன், மஸ்தாக இருக்குங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாகிருச்சு. இத்தனை ஐட்டமும் சேர்த்து எவ்வளோ வந்து நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஜஸ்ட்டு 140 தான், வேறு லெவலு. சட்னி, சாம்பார், அந்த சிக்கன் கிரேவி எல்லாம் மாஸாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெப்பரு. இந்த டைம் இந்த கொரோனாக்கு மிளகு சாப்பிடு மிளகு சாப்பிடுன்றாங்க, கரெக்டான இது இருக்குது சரிங்களா. நல்லா பெப்பர் தூக்கா போடுறாங்க, ஆம்லெட்லேயும் சரி இந்த மசால் தோசையிலையும் சரி எல்லாத்துலேயும் பெப்பரு. பெப்பர் போடாமல் எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க, வேறு லெவலாக இருக்குது எல்லாமே. டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ.
நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு உங்களோட டேஸ்ட்டை வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை டங்னு பில் கிளிக் பண்ணி விடுங்க.